படைக்கர தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ அடைக்கர தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி ராதலினால் நீ ராதா புதவன் ஆதலினால் நீ ராதா புதவன் அனைவரும் போற்றும் அனைவரும் போற்றும் தாயானி அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ திருமறை போற்றும் திருமகளே திருச்சபையோரின் தேற்றரவே திருமறை போற்றும் திருமகளே திருச்சபையோரின் தேற்றரவே அரும் பெரும் நலன்களை வழி அடைந்தும் அரும் பெரும் நலன்களை வழி அடைந்தும் அகமகிழ்ந்து வாருங்கள் இங்கு வாருங்கள் இந்த இறைவனின் இல்லத்திற்கு வாருங்கள் வாருங்கள் இங்கு வாருங்கள் இந்த இறைவனின் இல்லத்திற்கு வாருங்கள் ஆசீரும் தருமிடமே அன்பும் அமைதியும் தருமிடமே அருளும் ஆசீரும் தருமிடமே இறைவனை உணவாய் தருமிடமே இறைக்குளம் இணையும் முதலிடமே இறைவனை உணவாய் தருமிடமே இறைக்குளம் இணையும் முதலிடமே வாருங்கள் இங்கு வாருங்கள் இந்த இறைவனின் இல்லத்திற்கு வாருங்கள் வாருங்கள் இங்கு வாருங்கள் இந்த இறைவனின் இல்லத்திற்கு வாருங்கள் திருப்பலி நடந்திடும் இடம் இதுவே திருக்கூட்டம் கூடிடும் இடம் இதுவே திருமகன் வாழ்ந்திடும் இடம் இதுவே திருமறை வழங்கிடும் இடம் இதுவே திருமகன் வாழ்ந்திடும் இடம் இதுவே திருமறை வ
என் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, உனக்காக என்னுடைய இதயம் ஏங்கி தவிக்கின்றது என்று எரேமியா புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். நம்மை தேடி வருகின்ற கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் அவருடைய கரங்களால் நம்மை அணைத்து கொண்டு இருக பற்றி கொண்டு தோளில் சுமந்து கொண்டு நம்மை காப்பவராகவே இருக்கின்றார். அவருடைய இருதயத்தில் பற்றி எரிகின்ற அன்பின் தீ ஜுவாலை ஒருபோதும் அணைந்து விடாமல் யார் எவரென்று பாராமல் தகுதி பாராமல் நிலை பாராமல் நிபந்தனையற்ற அன்போடு நம்மை தொடர்ந்து அரவணைத்து கொண்டிருக்கின்றது. அந்த மாபெரும் அன்பை சுவைக்க, அந்த மாபெரும் அன்பினுடைய உன்னதத்தை உணர்ந்து வாழ இந்த நாளில இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் இதயங்களுக்குள் எத்தனையோ போராட்டங்கள், சோர்வுகள், கலக்கங்கள், துயரங்கள் இருக்கலாம். ஆனால் நம் இறைவன் நம்மோடு என்கின்ற அந்த உணர்வை தூண்டுகின்ற நாளாக இன்று நமக்கு அமையட்டும். இந்த திருப்பலியில இந்த நாளில இயேசுவின் இருதயத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். நம் தேவைகள், நம் எண்ணங்கள், நம் ஏக்கங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த உன்னத திருப்பலையில நமக்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தின்பால் நம் இருதயத்தை திருப்பி நம் சோர்வுகளையும் நம் போராட்டங்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து இந்த பருதியில் நம்மையே அர்ப்பணிப்போம். இந்த உன்னத பலியை ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு இறைவனிடத்துல நம்மையே அர்ப்பணித்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அருளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து
நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்திற்கு எழுதிய முதல் திருமுத்துந்து வாசகம் அதிகாரம் 4 இறைசங்கங்கள் 1-5 வரை. சகோதரர் சகோதரர்களே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் என்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்டம் வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது.
ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. செய்திலிருந்து வாசகம், அக்காலத்தில் பரிசேயரும் மரிநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயரின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஊமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை, அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோர்பயர்களில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் புதிய மது தோர்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோர்பயிர்களும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோர்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரின் அன்பை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணித்து, அந்த திரு இருதய அன்பை நாமும் நம் குடும்பங்களில் பிரதிபலித்து வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி பகுதி ஆகிய மூன்றுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பதாக பார்க்கிறோம். மணமகனாம் இயேசு தான் கொண்டு வந்த புதிய படிப்பிழைகளின்படி வாழ நம்மை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் எழுதுகிறார், நான் விமர்சனங்களுக்கு அஞ்சப்போவதில்லை, விமர்சனங்களை கண்டு கவலைப்படப் போவதில்லை, இயேசுவின் படிப்பிணைகளின்படி வாழ்வதே என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி, இயேசுவின் படிப்பினைகளுக்கு சமரசம் செய்து கொள்ளாமல் வாழுகிறார். கடவுளின் பாராட்டை பெற்றால் போதும், யாரும் அங்கீகரிக்க தேவையில்லை என்கிற ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இன்றைய பதிலுரையாக நாம் நேர்மையாளர்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏனென்றால் கடவுளம் அவர்களது மீட்பு உள்ளது என்று பாடினோம். திருப்பாடல் 37 இன்றைய பதிலுரை பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாருக்கும் நல்லாருக்கும் உரிய முடிவுகளை இந்த திருப்பாடல் பாடுகிறது.
நேர்மையாளர்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஏனென்றால் கடவுள் அவர்கள் பக்கமாக செயலாற்றுகிறார். பொல்லாரின் செயல்களை பார்த்து மனம் புழுங்கவோ, அவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை பார்த்து அங்கலாய்க்கவோ தேவையில்லை, ஏனெனில் அவர்களது காலம் சிறிதுதான், நேர்மையாளர்கள் நிலைத்து நிற்பர் என்கிறது இந்த திருப்பாடல். நற்செய்தி பகுதிக்கு நாம் வந்தால், இந்த நற்செய்தி பகுதியிலே நோன்பு பற்றிய ஒரு உரையாடலும் அதற்கு பிற்பாடு இயேசு கொடுக்கிற இரு உவமைகளையும் பார்க்கிறோம். மூன்று ஒத்தமைவு நற்செய்திகளிலுமே இந்த பகுதி காணப்படுகிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இந்த மூன்று பகுதிகளிலுமே மத்தேயுவை அழைத்த பிற்பாடு இந்த நோன்பு பற்றிய தர்க்கமும் ஓமைகளும் வருவதாக பார்க்கிறோம். இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்கலாமா வேண்டாமா என்று கேள்வி கேட்பதாக அல்ல, மாறாக குற்றம் சாட்ட வருகிறார்கள். நாங்கள் நோன்பு இருக்கிறோம், யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இயேசு இந்த குற்றச்சாட்டை, இந்த விமர்சனத்தை அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிற ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார். வழக்கமாகவே அவர்களது விமர்சனங்களை அல்லது அவர்களது எதிர்ப்பை ஒரு பாடம் புகட்டுகிற சந்தர்ப்பமாக இயேசு பயன்படுத்துவார். நற்செய்தியின் பல பகுதிகளிலே நாம் அதை பார்க்கலாம். இன்றும் அதே போல தன்னை மணமகனாக அடையாளம் காட்டுகிறார். மணமகன், இந்த விவிலிய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடவுள் தன்னை கணவராகவும் இஸ்ரேல் மக்களை மனைவியாகவும் உருவகப்படுத்தி இந்த உறவு நிலையிலே, இந்த உடன்படிக்கை உறவிலே வாழ அவர்களை அழைப்பதாக இறைவாக்கினர்களும் நீதி தலைவர்களும் கூறுவதை நாம் பல்வேறு இடங்களிலே காண முடியும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னை மணமகனாகவும் திருச்சபையை மணமகளாகவும் குறித்து காட்டி இந்த உறவு நிலை, இந்த நெருக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுவதாக பார்க்கிறோம். குறிப்பாக எபேசியர் புத்தகம் 5:25-32 வரையுள்ள வசனங்களில் பார்த்தால், அவர்களது உறவு நிலையை இவற்றுள் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது என்று சொல்லி புனித பவுல் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒரு திருமணத்தில் துவங்கி இன்னொரு திருமணத்தில் முடிவதுதான் விவிலியம் என்று ஆதாம் ஏவாளின் திருமணத்தையும் இயேசுவும் திருச்சபையும் திருவழிப்பாட்டு பகுதியிலே, திருவழிப்பாடு 19:6-9 வரை உள்ள வசனங்களிலே இணைவதை பார்த்து இந்த உறவு நிலையை குறிப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னை மணமகனாக காட்டுகிற இயேசு இந்த மணமகன் கொண்டு வந்திருக்கிற புதிய உடன்படிக்கை, புதிய படிப்பினைகள், புதிய செயல்முறைகளின்படி வாழ அழைப்பு விடுக்கிறார். அதற்கு இரண்டு ஓமையை தருகிறார். முதலாவதாக, புதிய ஆடையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துண்டு பழைய ஆடைக்கு ஒட்டு போட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். இந்த பழைய ஆடை என்று அவர் குறிப்பிடுவது மனிதர்கள் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட சட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவற்றோடு இயேசு கொண்டு வந்திருக்கிற அன்பின் கட்டளையை, இயேசு கொண்டு வந்திருக்கிற புதிய படிப்பினைகளை ஒட்டு போட்டு பார்த்தால் அது சரியாக பொருந்தாது என்பதை குறித்து காட்டுகிறார். இரண்டாவதாக, இந்த இரண்டாவது ஓமையான புதிய திராட்சை மது பழைய தோற்பை, இதனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எப்படி திராட்சை மது தயாரிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். திராட்சை பழச்சாற்றை எடுத்து முதலில் அவற்றை புளிக்க வைப்பதற்காக தோற்பைகளில் ஊற்றி வைப்பார்களாம். இந்த திராட்சை பழச்சாறு நொதித்து புளிப்பேறும் பொழுது அதிலிருந்து வாயு வெளியேறி இந்த தோற்பைகள் கொஞ்சம் பெரிதாகுமாம். இதுவே பழைய தோற்பைகளாக இருந்தால் அது இறுகி இருப்பதனாலே வெடித்து சிதறும். புதிய தோற்பைகள் இலகுவாக நெகிழ்ந்து கொடுப்பதாலே அது அந்த தோற்பைக்குள் மதுவாக உருவாகும். இதனை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்நாளிலே கண்டு உணர்ந்தவர்கள். இதை பார்த்த இயேசு
என்னுடைய புதிய படிப்பினைகளை நீங்கள் பழைய அணுகுமுறையோடு பழைய மனநிலையோடு எப்படி அந்த பழைய தோற்பை இறுகி கிடக்கிறதோ அதே போல இறுகி கிடக்கிற உள்ளத்தோடு அணுகாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இவற்றையெல்லாம் பொருத்தி பார்க்கிற பொழுது நம் வாழ்வுக்கு இரண்டு செய்திகளை இறைவன் தருகிறார். முதலாவது, விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் வாழ பழக வேண்டும். இயேசு தனக்கு எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்கிறார், சவால்களை எதிர்கொண்டு அங்கே நிற்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் அடிகளார் சொல்வது போல, உங்களுடைய அங்கீகாரம் தேவையில்லை, உங்களுடைய விமர்சனங்களை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் கடவுளுடைய பாராட்டை பெற்றால் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுகிற பவுல் அடிகளாரின் அந்த உறுதிப்பாடு. இந்த நற்செய்தியிலே இயேசு சொல்லுவது போல, இதோ நீங்கள் சொல்லுகிற விமர்சனங்களை விட இறைவனுக்கு முன்னிலையில் சரியாக நதி செய்கிறேனா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்கிற அந்த படிப்பினை நம் உள்ளத்திலே தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நம்முடைய மதிப்பீடுகளை விலை பேசிவிடக் கூடாது, அவற்றோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு நாம் வாழும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர் போல நாமும் ஒரு சில வேளைகளிலே விசாலமான பார்வை இல்லாமல் எனது வரையறை என்னுடைய கட்டங்களுக்குட்பட்டு நீ நட என்று சொல்லி பிறரை அல்லது இறைவனை கூட வளைக்க பார்க்கிறோமே, அந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு விசாலமான பார்வை கொண்டவர்களாக வாழ, விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தி பகுதியும் முதல் வாசகமும் புதிய அணுகுமுறையின் தேவையை உணர்த்துகிறது. இயேசு புதுமையை புகுத்துகிறார். இறுகிய மாறுதலுக்கு இடம் கொடாத மனநிலைகளிலிருந்து விடுபட்டு வர சொல்லுகிறார். சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறார். குறிப்பாக இன்று நாம் அனைவருமே நோய் தொற்று காலத்திலே இருக்கிறோம். நோய் தொற்று காலத்திலே பலவிதமான கட்டுப்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகள் நம்மை புதிய முறையிலே புதிய அணுகுமுறையிலே வாழ்க்கையை சந்திக்க அழைக்கிறது. இயற்கையை, இறைவனை, சக மனிதர்களை புதிய அணுகுமுறையோடு சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கொலோசியர் புத்தகம் 3:9-10 இறை வார்த்தைகளிலே புனித பவுல் சொல்லுகிறார், பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்து விட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். ஆம், நாம் புதிய மனித இயல்பை அணிந்தவர்களாக அவருக்கு ஏற்ப வாழ்பவர்களாக புதிய அணுகுமுறையோடு வாழ்வை சந்திப்போமே, மாற்றத்தின் தேவையை உணர்வோமே. இந்த பரிசேயர் மறைநூல் வல்லுநர்கள் எப்படி தங்களது சடங்கு சம்பிரதாயங்களை களைந்து இயேசுவை பின்தொடர வேண்டுமோ, எப்படி மத்தேயுடைய நண்பர்களும் வரிதண்டுவோரும் ஆயக்காரரும் தங்களுடைய பாவ வாழ்க்கையை உலக மாயை விட்டு இயேசுவை பின்தொடர வர வேண்டுமோ, அதே போல நாமும் பலவற்றை களைந்துவிட்டு இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்ற தடையா இருக்கிறவற்றை களைந்துவிட்டு பின்பற்ற இயேசுவை இறுகி பிடிக்க அவருடைய மதிப்பீடுகளுக்காய் வாழ புதிய அணுகுமுறையை கையெடுப்போம். ஆம் பிரியமானவர்களே, இறைவன் இன்று நமக்கு அருமையான இந்த இரண்டு செய்தியை தருகிறார். விமர்சனங்களுக்கு அஞ்சி சமரசம் செய்து கொள்ளாதீர்கள், இறைவனின் பாராட்டு முக்கியம். இரண்டாவதாக, புதிய அணுகுமுறைகளின் தேவையை உணர்கிற காலம் இது. வாழ்க்கையை, இயற்கையை, சக மனிதர்களை, இறைவனை புதிதாய் அணுகுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தருகின்றே ஏ சருளும் தெய்வமே,
சகோதரிகளே, நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த காலை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பழி நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரான. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna,
ஹோசானா என்றும் இயேசுவுக்கே உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை பாற்போற்ற வணங்குகிறோம் ஹோசானா என்றும் இயேசுவுக்கே ஹோசானா என்றும் இயேசுவுக்கே நிம்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது உயிர்ப்பினை
ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் மின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மக்கொப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திரு மகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரோ இல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, திருவுளம் விண்ணுலகில் நீரை பெறுவது போல மண்ணுலகிலும் நீரை பெறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவரிடமே இரக்கம் உள்ளது. அந்த இரக்கத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைக்கிற தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜுபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிறைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ எங்களை வழி நடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வில்லக உணவால் கூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக உழர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.